வணக்கம் யூடியூப் நண்பர்களை தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போ பிஸ்னஸ் மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஜி லிமிடெட் ஓகேங்களா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போதும் இவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிராஃபைட் எலக்ட்ராக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகேங்களா யூஸ்டு விச் ஆர் யூஸ்டு பை மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் த கம்பெனி செக்மெண்ட்ஸ் இன்க்ளூடு கிராஃபைட் பவர் அண்ட் அன் அலோக்கபிள் ஐட்டம்ஸ் அதை கம்பெனி ஆப்ரேட் சிங்கிள் சைட் பிளான்ட் ஆஃப் கிராஃபைட் எலெக்ட்ரால் வித் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் அப்ராக்சிமேட்லி எயிட்டி தௌசண்ட் மெட்ரிக் டன்ங்க அதாவது மே எயிட்டி தௌசண்ட் மெட்ரிக் டன் வந்து ஒரு ஆனத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கிராஃபைட் எலெக்ட்ரால்ஸ் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹை பவர் எலெக்ட்ரால்ஸ் பண்ணுறாங்க கிராஃபைட் டிவிஷன் இட் இட்டாஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் ப்ரொடக்ஷன் கிராஃபைட்டு எலக்ட்ராஸ் அண்ட் கிராஃபைட் ஸ்பெசிலிட்டிஸ் ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த கிராஃபைட் சம்மந்தப்பட்டது தான் ஸ்பெ ரொம்ப ஸ்பெசிஃபிஸ்டாக இருக்காங்க அவங்களுடைய பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தீப் நியர் போபால் மத்திய பிரதேஷில் இருக்குது அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எழுபத்தேழு மெகாவாட் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க பவர் பிளான்ட் ஓகே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளான்ட்டேருந்து தவான் நகர் டிஸ்ட்ரிக் ஓசாங்காபாத் மத்திய பிரதேஷ் அதுவும் மத்திய பிரதேஷில் இருக்குது அதனுடைய வேறு என்ன சொல்லிங்கன்னா இட் ஆப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி டுவெல் பாயிண்ட் எயிட் மெகாவாட் வேஸ்ட் ரெக்கவரி பிளான்ட் இந்த த டிஸ்ட்ரிக் ஆஃப் சத்தீஸ்கர் துர்க் அப்படின்ற ப்ளேஸில் சத்தீஸ்கரில் இருக்குங்க ஓகேங்களா இது என்ன சொல்கிறேன்னா டுவல் பாயிண்ட் மெகாவாட் வந்து வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பிளான்ட் ஓகேங்களா ஸோ அதாவது என்ன சொல்லுதுன்னா அந்த ஹீட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லினா இது எப்படின்னா ஒரு எக்கனாமைஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒரு ஹீட்டை வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ஹீட் ரெக்கவரி அப்படின்னு வந்து இது வந்து பவர் பிளான்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் ஹீட்டை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நான் இது சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பட் ஒரு விஷயம் வந்து சொல்கிற பாருங்க என்ன அப்படின்னா இப்போ ஃப்ளைட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட்டில் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரீஸ் உண்டான சான்சஸ் இருக்குது எங்கேயோ ஃப்ளைட்டினுடைய மேல் பகுதியில் ஓகேங்களா ஏன்னா பிலோ டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதாவது ஸ்டேட்டாஸ் பேருக்கும் ட்ரோப்போஸ்பியர்க்கும் நடுவில் வந்து போகும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ஹைட்டில் அது தரைப்பகுதியிலேருந்து போகும்போது ஸோ ஒரு சில டைமில் ஒரு சில சீசனில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும் அவுட் சைடு ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரீஸிங் ஆகும்போது ஐஸ் கட்டி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கையினுடைய மூமெண்ட்லாம் வந்து அதெல்லாம் ஹைட்ராகிலைட்டில் தான் அந்த மூமெண்ட்லாம் நடக்கும் அந்த விங்னுடைய ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய இயக்கம் வந்து தடைப்படும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்னுடைய வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும் ஃபுல்லாக ஐஸ் கட்டிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெகெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் இருக்கோ அந்த ஃப்ளாப்னுடைய மூமெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட்டை அனுப்புவாங்க சூடான காற்று ஸோ அந்த சூடான காற்றுங்கன்னா அந்த இன்ஜின்லேருந்து வருது இல்லைங்களா அந்த இன்ஜின்லேருந்து பின்னாடி வந்து அதாவது உள்ள வந்து ஃபியூல் ஃபயர் ஆகிட்டு வெளியே வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டான சூடான காற்று எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த செக்ஷன்லாம் வந்து ஐஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்தந்த செக்ஷன்லாம் அந்த காற்று அனுப்புனாங்கன்னா அங்கே வந்து அந்த ஐஸே வந்து கட்டாது கதை கதப்பாக வச்சிக்கும் ஸோ அப்போ அந்த வெளியே போகிற ஹீட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பிளான்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டூல் பாயிண்ட் எயிட் மெகாபாட் வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸோ ஓகேங்களா சார் அவ்வளோதான் அது ஒரு சின்ன கான்செப்ட் தான் இதே மாதிரி தான் வந்து பவர் ஸ்டேஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த போகிற ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த எக்கனமைஸர் அப்படின்னு சொல்லி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணி எக்கனாமைஸர் என்ன பண்ணுன்னா இன்னும் ஹீட்டை ஸோ ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாம் ஸோ இந்த ஹெச்இஜி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் மிஷினரி அண்டு ஹெவி வெஹிக்கல்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் காம்பனெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வருதுங்க லாஸ்ட் க்ளோஸ் ப்ளே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா பத்து பைசாவும் டெய்லி ஆவரேஜ் வாலியும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி எட்டு பில்லியன் வந்துருக்கு இவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஐ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா போயிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது ரூபா அறுபது பைசா ஓகேங்களா இப்போ ரெண்டுத்துக்குமே ஆவரேஜாக வந்து ட்ரேட் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ரூபான்றதுங்க ட்ரைலிங் பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழும் ஃபாதோட பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்றும் ஆனுவல் டிவிடண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சும் டிவிடண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க நூற்றி ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜுங்க ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்திங்க எந்த ஸ்டாக்குமே இவ்வளோ ரிட்டன் ஆன் ஆறு ஆகி வந்து கொடுக்காது ஆனுவல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது பில்லியன் ஓகேங்களா சார் கேபிட்டலோட ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ இன்சிஸ்ட் அவங்களுடைய ஓன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஒன் மந்த் ரிட்டன் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் டவுன் ஆகிருக்கு ஸோ அப்போது இந்த ஸ்டாக் பாருங்கள் ஒன் மந்தாக வந்து என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஆல்வேஸ் ப்ளஸ்ஸில் தான் இருந்திருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ஆவரேஜ் ஸ்கோர் அதாவது என்னன்னா மார்க்கெட்டு ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஒர்ஸில் ஸ்டாக்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் இந்த வீடியோனுடைய ஒரு நோக்கம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்மளுடைய கண்ணில் படுறது ரொம்ப முக்கியம் மாதிரி கண்ணில் பட்டால் நீங்கள் டெய்லியில் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுன்றது வாங்கியிருக்கு ஓகேங்களா சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்லிஸ்ட் தான் அன்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ட்ராங் பை அதாவது ஸ்ட்ராங் பைலேயே வந்து எக்ஸ்ட்ரா நெரி ஸ்ட்ராங் சொல்லலாம் அந்த இந்த ஏதோ மார்க் பாதுங்க ஸ்ட்ராங்கு அந்த ஸ்ட்ராங் எண்டில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா நெரி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ப்ரைஸ் அண்டு வால்யூம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரிட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜும் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்னில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பாருங்கள் இப்போது ப்ரெசெண்ட்டாக வந்து முந்நூற்றி எட்டு முந்நூற்றி எட்டு ரூபா சார் சாரி முந்நூற்றி எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது தொள்ளாயிரரூபா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதே ஒரு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாதியெல்லாம் வந்து பாருங்களா இந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் பத்தொன்பதுக்கும் நடுவில் பாதியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டார்டிங் அந்த ரேஞ்செலாம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரூபாய்க்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து போயிருக்கு ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறில் இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது அஞ்சாயிரம் ரூபாய் போய் அப்போது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு என்ன இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இங்கே பார்க்கும்போது நீங்கள் சார்ட்டில் பார்த்தா தெரியும் அது டீட்டெயிலாக எவ்வளோ இருந்ததுன்னா இந்த ரெண்டாயிரத்து பதினாறில் ஸோ கிட்டத்தட்ட பல மடங்கு கிட்டத்தட்ட போட்ட பணம் வந்து அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு வந்து டபுள் ஆகிருக்கும் அது ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சமாக வந்து உங்களுக்கு வந்து மாறிட்டு இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு எடுக்கணுன்னா அது எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து முடியவே தான் நம்மளுடைய வீடியோ நின்று நோக்கம் ஓகேங்களா என்டர்டை இன்ட்ரடைன் பண்ணி லாஸ் ஆகிறத விட இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க நான் என்டர்டைன் பண்ணி இத்தனை லட்சம் லாஸ் பண்ணுறேன்னு அந்த அத்தனை லட்சத்தை லாஸ் பண்ணதை நீங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ உங்களுடைய இன்கம் வந்து வந்திருக்கும் அதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய கற்றுக்கணும்னு தோணும் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் படிக்கணும் நிறைய இந்த ஆர்த்தர்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கணும் ஆர்டிகல்ஸ் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் தோணும் இதே இன்ட்ராடே இன்ட்ராடேன்னிங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே தான் நீங்கள் லாஸை லாஸை தான் க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா சரிங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம் இண்டிகேட்டர் காம்போனன்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நைன் ஏர்னிங்ஸ் வந்து ஆகும் ஃபண்டமெண்டல் வந்து பத்தும் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பத்தும் ரிஸ்க் வந்து மூணும் ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து ஆகும் ஸோ இதெல்லாம் எண்களில் இருக்குது இது இது இதுக்கு வந்து இந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி டார்கெட்னால் எதை பண்ணி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றது பார்த்திங்கன்னா அந்த இந்த ஸ்டாக் அனலைசிஸ்க்கு ஸ்டாக் அனலைசிஸ் பேசிக்ஸ்னு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதை இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியும் ஸோ டைம் இருக்கும்போது இந்த பேசிக் அனலைசிஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவை எடுத்து போடுறேன் ஓகேங்களா அடுத்து இவங்களுடைய பேர் கம்ப கம்பெனிஸ் இந்த பேர் கம்பெனிஸ் வந்து எத்தனை குரூப்பில் எத்தனை இண்டஸ்ட்ரீஸில் எத்தனை செக்டாரில் இருந்து எடுக்கிறாங்களோ அதுலேருந்து டென் பெஸ்ட்டாக தான் வந்து இவங்க எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த பிகினர்ஸ் வீடியோஸில் வந்து போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா ஒன்றும் இவங்க வந்து எடுத்து டேரெக்டாக வந்து இந்த கம்பெனிஸில் எடுத்து போடல அவங்களுடைய ரியல் க்ளோசஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா ஹெவல்ஸ் இந்தியா பாலிகேபு வீகார்டு இண்டஸ்ட்ரீஸ் கிராஃபைட் இண்டியா ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் எலண்டாஸ் பெக் இண்டியா அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் ஒலிக்ட்ரா டெக் ஜெனீஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரிசிஷன் வாய்ஸ் இந்தியா ஸோ இவங்களாம் இவங்களுடைய பேர் கம்பெனிஸ் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா ஏர்னிங்ஸ் வந்து மிக்ஸ்ட் இயரிங்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் என்ற ரேட்டிங்கு வந்து வார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜில் ஏழு என்ற ரேட்டிங்கும் ஹெச்இஜிக்கு எஸ்டிமேட் ரிவிஷன்ஸில் முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜில் நாலு ரேட்டிங் ரேட்டிங்காக ரெக்கமண்டேஷன் சேஞ்சஸில் முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜில் வந்து நோ ரேட்டிங்கில் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து ப்ரைஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க ஹை மீன் எல்லாமே ஒரே டார்கெட் தான் ஓகேங்களா அடுத்து ஏர்னிங் ப்ரெஷர் வந்து குவார்டர்லி டேட்டால ஆனுவல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லாமே ஸ்ட்ராங் பை தான் அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் ஓகேங்களா ரெவின்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கம்மியாகனு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தில் மைனஸ் அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜும் அடுத்த வருஷமும் அறுபது புள்ளி மூணு பர்சன்டேஜும் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் வந்து இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஸ்டாக்னாலே மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் ஸோ அதையும் பீட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்கறது தான் நம்ம டேலண்ட் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஃபண்டாமெண்டல் சச்சு ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் லோ டெப்ட் லெவல்ஸ் அண்ட் கவிங் டிவிடென்ஸ் ஸோ என்னது ஆல் கவிங் டிவிடென்ஸ் என்ன சொன்னால் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய கம்பெனி அதே மாதிரி ப்ராஃபிட்டும் நல்லா கொடுக்குது கடன் கம்மியானது டிவிடென்ட்டும் கொஞ்சம் கம்மியானது ஸோ டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனி ஓகேங்களா ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டரில் ப்ராஃபிட்டபிலிட்டி ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் பார்க்கும்போது இந்த ஹெச்இஜி தாங்க டாப் டென் ரேங்கிங்காக வாங்கியிருக்கு டெப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டெப் டெப்ட்டு தான் கடன் தான் இருக்குங்க ஏர்னிங் குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் வச்சு கம்மியாக இருக்குது ப்ரெசென்ட்டாக ஓகேங்களா டிவிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டியதில் பார்த்திங்கன்னா இவங்க தான் டாப்பாக கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்லேயே ஓகேங்களா அந்த டென் பேர் கம்பெனிஸில் அந்த ஹைலைட்ஸை கொஞ்சம் அப்படியே வந்து படிச்சிடுங்க ரிலேட்டிவ் வேல்யூஷனுக்கு வந்து டென் கொடுக்குறாங்க நல்ல ரிலேட்டிவ் வேல்யூஷன் இருக்குன்னு ஸோ மாதிரி வந்து எப்படின்னா ப்ரைஸ் டூ சேல்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெயிட்ல எச்சி வந்து எயிட்டும் மாதிரி ட்ரைலிங் பி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட் இல்லை எச்ஜி டென்ன்ற டாப் ரேங்கிங் வாங்கியிருக்கு ஃபார்வர்ட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ற ரேங்கிங் இந்த பி இதெல்லாம் வந்து என்ன தெரிலனா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் ஓகேங்களா இங்கே வந்து இந்த ப்ராஃபிட் ஏன்னு விஷயம் என்ன வந்தது எப்படி வந்ததுலாம் சொல்லிட்டு இருக்குமாதிரிலாம் ரேங்க்ஸில் கொடுக்குறாங்க ஸோ எதுக்கு அப்படின்னா ஸோ அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணி கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட நாற்பது வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம போட்டுருக்கோம் இந்த அனலைஸ் டேட்டா ஸோ அதெல்லாம் போய் பாதுகா பார்த்துட்டு அந்த கம்பெனிஸை நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நான் அனலைஸ் பண்ணதை நீங்கள் ஒரு மெத்தடில் அனலைஸ் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு வந்து எடுத்துங்க ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேட்டர்ன்ஸ் ஹை வெலாட்டிலிட்டி ரிஸ்க்கு ரொம்ப கம்மி என்ன சொல்கிறாங்கன்னா ஹை வெலாட்டிலிட்டி ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும்போது ஷார்ட் டேமுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வரும் அதாவது ஸ்விங் ஐயும் ஸ்விங் லோவும் வந்து நல்லா டச் பண்ணுவாங்க ஸ்விங் லோவில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் போயிடலாம் ஓகேங்களா வாங்கி ஸ்டாக்கை வாங்கி விற்கலாம் ஓகேங்களா அதே ஸ்விங் ஐயில் இருக்கும்போது நீங்கள் இன்ட்ராடேவும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்ட்ராடேன்றது வேண்டாம் பட் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் போகலாம் ஓகேங்களா இதே வந்து ஆப்ஷன்ஸில் புட்டு போகலாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் ஷார்ட் டேம்மில் எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி ஹை வாலர்டேஜ் லிட்டின்னு ஸோ நெகட்டிவ்லேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது ஓகேங்களா ரிஸ்க் இண்டிகேட்டரில் வந்து மாக்னியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஹெச்இஜிக்கு டென்னு ரெண்டுன்ற ராங்கிங்கோ ஒலாட்டிலேயே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேட்டேஜில் வந்து பார்க்கும்போது நாலுன்ற ரேங்கிங்கும் நியூட்ரல் தான் வாங்கியிருக்கு பீட்டா ஒன் இயரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலுன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு கதிலேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேட்டேஜில் பார்க்கும்போது எட்டுன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு ரிஸ்க் அனலைசஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நைன்ட்டி டேஸில் பெஸ்ட்டு டெய்லி ரிட்டன் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜும் ஹெச்ஜி லார்ஜஸ்ட் இன்ட்ர்டைஸ் ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்விங்காக இருக்கு பெஸ்ட்டு மந்த்லி ரிட்டன் எண்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இந்த பெஸ்ட்டு பெர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கரெக்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு மந்த்தில் மட்டும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பைசா வந்து அப்படியே முக்கால் பர்சன்டேஜுக்கு வந்து மேலே மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு எயிட்டி த்ரீ தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்துருப்பீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி த்ரீ தௌசண்ட் உங்கள் கையில் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா எப்போது ஒன் மந்த்தில் அதுதான் அதுக்கு மீனிங் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் அதனால தான் நிறையா ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க ஓகேங்களா ஸோ அதிலே வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் டவுன் ஆகிருக்கு மந்த்லியில் அடுத்து ப்ரைஸ் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்றதே ரேங்கிங் வாங்கியிருக்கு ப்ரைஸ் மூமெண்ட் இண்டிகேட்டர்ஸில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எச்இஜி வந்து ஆதும் சீசன் எட்டில் வந்து பார்த்திங்கனா ஏழுன்றதையும் வாங்கியிருக்கு ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஓ வா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இங்கே பாருங்கள் ஹெச்இஜி வந்து பார்த்திங்கனா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டகரியில் வந்து இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டகரி லாஸ்ட் ஒன் மந்தில் ஃபைவ் பாயிண்ட் டூ பசன்டேஜ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ளஸ்சில் ஆனால் அது ஹச்இஜி ஸ்டாக் பாருங்கள் அறுபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஸோ இந்த ஒன் மந்தில் என்ன நடந்தது எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது அந்த இஷ்யூஸ்லேயும் ஷா ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ அதான் சொல்கிறேன்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சிலது வந்து ஆல்வேஸ் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்காங்க வளர்ச்சியில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் உங்களுக்கு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் மற்றபடி வேத ஒன்றும் இல்லை ஒரு ஒன் வீக்காக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து அந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆனால் இந்த ஹெச்ஜி ஸ்டாக் பாருங்க இருபத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஸோ அப்போது இந்த இதுலேயே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கலான்றது தான் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக ப்ரைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கினுடைய இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஓகேங்களா பை பண்ணுறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து முந்நூறு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ ஸ்டாக் ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சிங்க பாருங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரூபாய் நாலாயிரத்தி அஞ்சு எழுபது ரூபா கிட்ட ஸ்டாக் வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அது வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாங் டர்முக்கும் எடுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒலாட்டிலிட்டி அதிகமான ஸ்டாக்குன்னு வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ ஷார்ட் டர்முக்கும் உகந்த ஸ்டாக் ஸோ லாங் டர்முக்கும் எடுக்கலாம் ஷார்ட் டர்முக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க